சொன்னேன் அனிருத் பாட்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அப்படிதான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த பாட்டு. இல்ல மாசா அனிருத் ஸ்டைல இருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்கு? எப்பயுமே ஒரு படம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குங்க, ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்குங்க பாட்டு அப்படின்றதெல்லாம் ஒரு குறையே கிடையாது. ஃபர்ஸ்ட் அது குறைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதுவே கிடையாது. நம்ம ஏற்கனவே பாட்டை கேட்டு பல டைம்லாம் ஒரு ஒரு பாட்டை கேட்டுட்டு 100 times நல்லா இருந்தால் கேட்கக்கூடிய ஆடியன்ஸ் தான் நம்ம. நம்மனா இந்தியாவில் இருக்கவங்க எல்லாருமே, ஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்கவங்க, இது ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்றது குறையே கிடையாது. அது நிறைய பேர் இப்போ நீ ஜெய்ஸ்கே ஓபியனை கூட போட்டிருந்தாரு, இது வந்து உன்னே டக்குனு எடுத்து ஏதோ ஒரு பாட்டு எடுத்து அந்த டியூன் இது இருந்துட்டு போகுது. அந்த டியூன் போட்டவங்க கவலைப்பட வேண்டிய விஷயம், அந்த பாட்டை வாங்கினவன் காப்பரேஜ் கொடுத்து வாங்கினவன் கோலை பண்ண வேண்டிய விஷயம் இதுல இருக்கு. நமக்கு கேட்க இன்னைக்கு என்ஜாயபிளாக இருக்கா இல்லையா, அவ்வளோதான். பழைய பாட்டை நீங்கள் ரீமிக்ஸ் போட்டு எவ்வளோ பாட்டுக்கிட்டே இருக்குல்ல. இப்போ நம்ம இந்த டியூன் என்ன புது புது டியூன் தான் போடணும், அப்போ தான் நான் பார்ப்பேன். நீ ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்களா, இல்லை நம்ம அப்படி பண்ணால் தான் பார்ப்போம் கேட்போம் ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கான்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. சங்கீத வித்யான் மாதிரி பாட்டு நல்லா இருக்கா இல்லையா, அவ்வளோதான். எனக்கு வந்து வலிமையெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. நாங்கள் வேறு மாதிரி வேறு மாதிரி அதெல்லாம் வரும்போது என்னடா பாட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் இது இது யோன் வந்து இப்படி போட்டு வச்சுருக்காரு அப்படின்ருச்சு. இந்த படத்தில் நல்லாவே இருந்துச்சு கண்டிப்பாக ப்ரோ. ஏன்னா இதுக்கு முன்னாடி அஜித் சாங்கில் இந்த மாதிரி கொஞ்சம் யூத்ஃபுல்லாக இந்த மாதிரி சாங்ஸ் இல்லை. ஆமாம் இல்லை, இப்போ விசுவாசமாக எடுத்துக்குவாங்களே, வேட்டி 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 கட்டு அந்த மாதிரி இருக்கும். அதான் கொஞ்சம் ரொம்ப யூஸ் மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி உள்ள அஜித் சாங் எல்லாமே ஒரு 30+ இருக்கிற மாதிரியே இருக்கும். என்ன இருந்தாலும் சொல்றீங்க, அது நல்ல ஹிட் தான் அந்த டைம்ல, ஹிட் தான். அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் அப்புறம் நிறைய படம் நடிச்சிட்டார்ல அவரு. ஆமா, நேர்கொண்ட பார்வை, விசுவாசம், விவேகம், இதுல எதுலுமே இந்த மாதிரி பாட்டே கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா கொஞ்சம் எல்லா பாட்டுமே ஒரு 13+ இருக்கும் ப்ரோ. அஜித் சாங், அஜித் சார் பாட்டெல்லாம் ஓப்பனிங் சாங்ஸ் எல்லாமே இந்த இது ஆரம்பத்துல ஆரம்பம்லாம் முக்கியம் இருந்துச்சு எனக்கு. அதான் சொல்றேன், ரீசன்ட்டா அவருடைய ஃபர்ஸ்ட் பாட்டுல நல்லா இருந்துச்சு. இப்ப உள்ள சின்ன பசங்களுக்கு கண்டிப்பா பிடிக்காது, என்னடா பாட்டு அப்படின்ற மாதிரி. இப்ப இது வந்து கரண்ட் ட்ரெண்ட், சிவகார்த்திகேயன் தனுஷ் அந்த ட்ரெண்ட், அனிருத் பாடி இருக்காரு, அதனால பேப்பியா நல்லா பண்ணாரு. பைசா கூட லிரிக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஓகே, ஒரு யங்ஸ்டர்ஸ் புதுசா வராரு. இன்னும் ப்ரோ ப்ரொமோஷன் பண்ண மாதிரி சொல்லிட்டு ரொம்ப விழுந்து விழுந்து ப்ரொமோஷன் பண்றாங்களே, பாத்தீங்கன்னா என்ன ப்ரொமோஷன்? நான் நேத்தே சொல்லிட்டேன் அதுக்கு விளக்கம். நேத்து சொன்னா முந்தைய சொன்னது இல்ல, ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் போட்ட ட்வீட்ல அது கிடையவே கிடையாது. அப்புறம் அது என்ன ப்ரோ ஆக்சுவலா என்ன ப்ரொமோஷன் ப்ரோ பண்ணாரு சொல்றீங்க? இப்போ அந்த வீடியோ ப்ரொமோட்டட் வீடியோ இல்லைன்றீங்களா? இப்போ சில்லா எந்த வீடியோ? சில்லா சில்லா ப்ரோ பாட்டுக்கு, ஒரு படத்துக்கு பாட்டு விடாமையா ரிலீஸ் பண்ணுவாங்க. எங்க புரியாம பேசாதீங்க, நான் சொல்றது அந்த வீடியோவே ப்ரொமோட்டட். இப்போ வேற ஒரு வீடியோ போனீங்கன்னா அந்த வீடியோ ஆடா வரும்னு சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? ஓ அப்படி சொல்றீங்க, அப்படி வருதா? என்ன வருதா? நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, நான் ஸ்கிரீன்ஷாட் வேணா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி அப்புறம் இந்த லோக்கல் சேனல்ஸ்லாம் அந்த படத்தையே மறைக்கிற அளவுக்கு ஆட் போடுவாங்கல்ல, இந்த டன் சேனல் வந்துட்டு சுரேஷ் சந்திராவோட தானே, அவர் தானே ஷேர் பண்ணியிருக்காரு அந்த ப்ரோ. நீங்க சொல்றீங்க, அதுக்கு முன்னாடி கூட கார்த்தி ப்ரோ சொன்னாரு, நான் சொல்றது சரியா தப்பான்னு தெரியல. ப்ரொமோஷன்றது இப்போ ஒரு ஐபோன் ஃபோன் லான்ச் ஆகுதுன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அவர் வந்து பண்றது தான் ப்ரொமோஷன். கடைக்காரன் வந்து இங்க ஐபோன் கிடைக்கும்னு போர்டு வச்சிருந்தா மேபி அது அட்வர்டைஸ்மெண்ட், என்னோட பார்வையில. அஜித் வந்து நான் வந்து ஆடியோ இதுல வந்து நீங்க வந்து பாரு
குட் ஃபிலிம் இஸ் ப்ரோமோட்டட் பை இட்செல்ஃப் னு போட்டுருக்காங்களே ப்ரோ. அப்பனா அதுவே பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இல்ல உங்களுக்கு வித்தியாசம் புரியல. நீங்க அதே இல்ல இல்ல சுரேஷ் சந்திராவோட சேனல் தான் அந்த டன் சேனல். அவர்தான் வந்துட்டு பப்ளிசிட்டி மேனேஜ்மெண்ட் பண்றாரு. அதே சேனல்ல இருந்து இந்த மாதிரி ஒரு லோக்கல் சேனல்ஸ்ல வந்துட்டு இந்த படத்தையே மறைக்கிற அளவுக்கு இப்படி சில்லா சில்லா வந்து 5 PM ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஆட் விட்டு அதையும் ஷேர் பண்றாங்க. அதே இடத்துல வந்துட்டு குட் ஃபிலிம் ப்ரோமோட்ஸ் பை இட்செல்ஃப் னு ட்வீட்டும் போட்டாங்க. ப்ரோ நேத்து ஹாஃப் அன் அவர் கார்த்தி ப்ரோ நேத்து ஹாஃப் அன் அவர் கார்த்தி ப்ரோ அதை பத்தி பேசினாரே ப்ரோ. எதிர்பார்க்கலாம் போட்டாங்க. அதுக்காக அடுத்த நாள் உடனே ரிப்ளேஸ் உதேஷ் வச்சு அவர் பண்ணாரு. அப்ப அதுதான் அவங்க ப்ரோமோஷன் மீன் பண்றாங்களா? ஆமா ஆடியோ லான்ச் தான் ப்ரோமோஷன் மீன் பண்றாங்க. தனியா ஒரு ஈவென்ட் கிரியேட் பண்ணி அதுக்காக செலவு பண்ணி இப்ப வாரிசுக்கு 5 crore செலவு பண்ணி ஒரு ஆடியோ லான்ச் பண்றாங்க. அதான் பெரிய ப்ரொமோஷன். இப்ப அவ்வளவு செலவு பண்ணி எதுவும் ப்ரொமோட் பண்ணல இந்த படத்துக்கு. வலிமைக்கு பண்ணாங்களே ப்ரோ தெலுங்குல தான். நமக்கும் என்ன ப்ரோ இப்போ அஜித்தோட பிக்சர் இப்ப வந்து வேற யாரும் தெரியுமா இதுல? ஹச் வினோத்தோ பிளஸ் போனி கபூர் வந்தா அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? அஜித் வந்தாதான் ஹச் வினோத் நினைக்கிறேன் விஜய் கேரளா போறாரு, அவருக்கும் அது அங்க ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்றாரு, அங்க அவருக்கு தமிழ்நாடு ரேஞ்சில கிடைக்குது. பட் அஜித்துக்கு அப்பெல்லாம் அசல் அப்பெல்லாம் ஒன்றும் பெருசா அந்த இது அவங்களே என்ன சொல்ல வராங்கன்னா அசல் டைம்ல வந்து அஜித்துக்கு வந்து பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இல்ல, இப்பதான் வந்துட்டு இப்பதான் அவருக்கு ஃபேன் ஃபாலோயிங் வந்திருக்குன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆமா இப்பதான் எங்களோட 10% வந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் கொஞ்சம் மேட்ச் பண்றாங்க. பாத்தரலாம் ப்ரோ, ஜஸ்ட் இன் 1 மந்த் பாத்தரலாம் ப்ரோ. என்ன வரக்கூடாது என்ன இது ரூல் இருக்கா ப்ரோ? இல்ல இல்ல சொன்னாங்க நடந்து கூட இருக்கட்டும் ப்ரோ. லாரியிலதான் இப்போ ப்ரொமோஷனுக்கு வந்து தேவையில்லன்றாருல்ல. எனக்கு ஒரே டவுட், இப்ப அல்போன்ஸ் புத்திரன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு வெறும் டைரக்டர்,
அவரோட படமே தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னு தெரியுது. சரி, அப்படியே அஜித்தோட ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைல் ப்ரோ. இல்ல இல்ல, ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். அப்படியே அஜித்தோட படத்துக்கு சாங்கு டீசரு ஃபர்ஸ்ட் லுக்லாம் விடுறாங்கன்றதே டவுட்டா இருக்கு. ஏன்னா அஜித்ன்றதே ஒரு பெரிய மாசன்றீங்க, பட் ப்ரொமோஷனும் தேவைன்றீங்க. பட் ஏன் அந்த ப்ரொமோஷன்லாம் நடக்குது? பட் தெரிய ப்ரோ சொல்ல முடியும், ப்ரொமோஷன் தேவைன்னா ஆடியோ லான்ச் வரலங்க அது மீன் பண்ணி சொன்னாரு. திருப்பி திருப்பி நீங்க அதே புடிச்சு ஓ அவர் வரலன்றாரு. அப்ப என்ன சொல்லிருக்கணும்? எ குட் ஆடியோ லான்ச் cannot be promoted by itself னு சொல்லிருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? அததான் ப்ரொமோஷன் ஃபிலிம்னு சொல்றீங்க. விஜய் வந்து பேசினாதான் ப்ரோ தமிழ்நாடு லெவல்ல அடுத்த நாள் வந்து ஹெட் நியூஸ் ப்ரோ. இதுவே வந்துகிட்டு அதோட டைரக்டரோ ப்ரொடியூசரோ பேசினா அடுத்த நாள் வந்து அதோட இது ஹெட் நியூஸ் இல்ல ப்ரோ. சரி, அப்ப பீஸ்ட்க்கு ஆடியோ லான்ச் நடக்கல, ஆனா டே 1 கலெக்ஷன் டிவில தான் ஒரு ப்ரமோஷன் பண்ணாரு. டிவில நீங்க தான சொன்னீங்க ஆடியோ லான்ச் தான் ப்ரமோஷன் ப்ரோ. மாத்தி மாத்தி ப்ரோ, ஹீரோ 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 வந்து அந்த பிக்சர் ஆடே ஒரு ஒரு ஷோவே போட்டாங்க ப்ரோ. ஃபுல்லா ஹீரோ படமே அடிக்கிறாரு ப்ரோ. படம் தேவையில்ல, படம் ப்ரமோஷனா இல்லையா உங்களுக்கு? இல்ல இல்ல, அத விடுங்க. டிவில வந்து ஒரு ப்ரோவே நடத்துறாங்க பீஸ்ட் நேர்காணல்னு சொல்லிட்டு. அப்படி விட்டா வந்துட்டு நீங்க விஜயோட ப்ரோ வெயிட் பண்ணுங்க ப்ரோ, பாத்தரலாம் ப்ரோ. இல்ல இல்ல அதான் பாத்தரலாம் ப்ரோ. ஆடியோ லான்ச்ல என்ன பண்றாருன்னு பாத்தரலாம் ப்ரோ. சரி விடுங்க விடுங்க, ஆடியோ லான்ச்ல பாத்தரலாம் ப்ரோ. என்ன பேசுறாரு என்ன பண்றாருன்ட்டு. சரி, தமிழ்நாடுக்கு தான் விஜய் ப்ரொமோஷன் தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன். தெலுங்குல வலிமை டீமும் ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க, பீஸ் டீமும் ப்ரொமோஷன் பண்ணாங்க. அஜித் போல ப்ரோ என்ன சொல்றாங்க? விஜய் அளவுக்கு அஜித்தும் ப்ரோமோட் பண்ணார்னா விஜய் படத்துல முந்திடுவாங்க சொல்ல வராங்க. மேபி இருக்கலாம், மேபி இருக்கலாம், ஒத்துக்கிறோம். மேபி இருக்கலாமா? என்னது அஜித்தே பெரிய ப்ரொமோஷன், அவர் நேமே பெரிய ப்ரொமோஷன். ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு பண்ணா நாங்க ப்ரோ, ஒரு பக்கம் நீங்க ஆடியோ லான்ச் பண்ணி தான் ப்ரோ அவ்வளவு பெருசா வர முடியும். நாங்க இல்லையே, நாங்க அதை கண்டு கூட மாட்டோம். இந்த வாய்ஸ் ஆடால இல்லைன்னா உங்களுக்கு கரெக்ட் தான் ப்ரோ, அவங்க புரியாது. அதான் உங்களுக்கு சொல்ற போறோம் ஆளு. இந்த வாட்டி மோதி பார்த்தறலாம் ப்ரோ, ஒண்ணு பிரச்சனை இல்ல. நீங்க அத பத்தி தெரிஞ்சீங்க பிரச்சனை இல்லைங்க. அது இல்ல, நீங்க ஆளே கிடையாது. நீ ஒரு ஆளே மேயரா மதிக்க மாட்டாங்க யாரும் உங்களுக்கு. இந்தியா சாங்லாம் எதை ரிலீஸ் பண்ற? மீடியால எல்லாமே எதை ரிலீஸ் பண்றீங்க? அவங்க வீட்ல ஹோம் தியேட்டர்ல ரிலீஸ். டேய் நீ ப்ரோ ஸ்பீச் குடுக்குற பத்தி கேக்க தெரியுமா? யூடியூப்ல வீடியோ பாக்குறது எல்லாரும் வீட்ல பாக்குறது ஐயப்பா. படமே ரொம்ப கொடூரமா இருந்துச்சு, பயங்கர முக்கியம் இருந்துச்சு. உட்கார முடியல, ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் தான் பிரசாந்த் வர்றாரு. பிரசாந்த் என்ன ஒரு நாலஞ்சு சீன் தான் வராரு, அதிகமாக பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வர்றாரு. பின்னாடி பேக்ரவுண்ட்ல தான் இருக்காரு, ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. செகண்ட் ஹாஃப்ல ஏன் ப்ரோ திடீர்னு காணாம போயிட்டாரு? அவருக்கு போய் இன்னொரு ஆள் வந்தாரு அது தெரியல ப்ரோ, அது அவர்கிட்ட தான் தெரியும், அவர் சொல்லுவாரான்னு தெரியல. கார்த்தி ப்ரோ கேக்குதா? நோ யூஸ். அதுக்கப்புறம் அதுக்கு ஓமையா ஒரு வார்த்தை எழுதணும்னு டைம் பாஸ்னு எழுதியிருக்காங்க, அவ்வளவுதான்.
ப்ரோ வரலாறு முக்கியம் படம் பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு? அது பார்த்தோம் ப்ரோ, அது காமெடி படம். அது ரொம்ப பழைய ஸ்டைல் காமெடி தான். இந்த ராஜேஷ் அவங்கலாம் பண்ணவங்களா அதுன்னு நிறைய ஏஜோக் தான் படம் ஃபுல்லாக. ஏஜோக் ஏஜோக் தான் படம் ஃபுல்லாக இருக்கு. ஒரு சிலருக்கு பிடிக்கலாம், அதுக்காக எனக்குலாம் பிடிக்கல பெருசா. ஒரு சிலருக்கு வேணா அந்த ஏஜோக் பிடிக்குது, பிடி கணேஷ் பண்ணுறது பிடிச்சதுனால பிடிக்கலாம். நான் பார்த்த இடத்துல, நான் பார்த்த ஷோலேயே ஒரு நாலஞ்சு பேர் சிரிச்சு தான் இருந்தாங்க. அது ஓகே தான், ஆனால் பழைய காமெடி தான். ஒன்றும் புது சீன்ஸ் எதுவுமே இருக்காது. இது இந்த படம் பார்த்தீங்களா? ஒரு கன்னடா படம் வந்துச்சுல, ஏதோ விஜய் ஏதோ சம்திங் என்னமோ, விஜய் ஆனந்த், அந்த படமும் பார்த்தேன். அது வந்து அது அவரோட பயோகிராஃபி. அது வந்து இந்த படம் குரு இருக்குல்ல மனிதன படம், அந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனால் மேக்கிங்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. சின்ன சின்ன விஷயம் அந்த படத்தில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது அவருடைய கதையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இப்போ டாக்குமெண்ட்ரியில் நிறைய பேர் பார்ப்பீங்கள, பார்க்குறவங்க இருப்பாங்கல்ல நியூஸ் சேனலில். ஒருத்தரை பற்றி டாக்குமெண்ட்ரி, இவர் இப்படி பண்ணார் இப்படி பண்ணாருன்னு ஒரு ஹாஃப் அன் அவர் டாக்குமெண்ட்ரி போட்டாலும் அது இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஓகே, அது ஒன் டைம் வாட்சபிள். நான் கமர்ஷியலாக படமாக எதிர்பார்த்து போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பிடிக்காது. ப்ரோ எப்படி ப்ரோ, நாய் சேகர் வர்த்தா வர்த்தல்லையா ப்ரோ? ஒரே வார்த்தை மொக்கம் சொல்றேன், பயங்கர மொக்கம் நாய் சேகர். சுத்தமா காமெடி வர்க் கடகல. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா ப்ரோ? அது யாருக்குமே இப்ப எனக்கு தெரிஞ்சு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பெருசாலாம். படத்துல நல்லா இருந்தது ஒரே ஒன்று தான், என்னன்னா அவர் பழைய டைலாக் எல்லாம் பேசுறாரு, இந்த பழைய சீன்ஸ்லாம் வருது. அது மட்டும் வேணா அவருக்காக பார்க்கலாம். அது பழைய பழைய கெட்டப் பேர்லாம் வச்சு சொல்றாரு. இல்லை அவர் ஃபேஸ் ரொம்ப மாறிடுச்சு, ரொம்ப பார்க்க முடியல. அதுக்குள்ள வந்து ஹீரோயினே கல்யாணம், என்னங்க அது, வடிவலுக்கு தான் ஏஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. அது மூஞ்சிலே தெரிஞ்சிருச்சு அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்றது. 60 வயசு மனாயிருச்சு அவருக்கு, அவருக்கு மூஞ்சிலையும் நல்லா தெரியுது. அது இப்போ வந்து சிவானியை வந்து இவர் கல்யாணம் பண்ற மாதிரி சீக்வன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு எதுவும் பண்ணி வச்சிருக்காங்க, என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க, ஒன்றும் பார்க்க முடியல. அதெல்லாம் யாரு பிரசாந்த்? பிரசாந்த் ப்ரோ அவர் எங்க வரலையா போனதுன்னா, அவரு படம் பார்த்தாரா? கோடங்கி ரிவ்யூ போட்டிருக்காரு போய் பாருங்க, கோடங்கி ரிவ்யூல வச்சு குதறி இருக்காரு கோடங்கி.